தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்பதல்ல வெற்றி, எந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதே வெற்றி. இன்னைக்கு நமக்காக ஸ்கைப் வழியா விஜய் சுவாமிஜி வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து நம்ம வெள்ளிக்கிழமையில கேட்டுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அவரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்துருப்போம், ஆனா கால் விரல் ரேகையை பத்தி, அதே மாதிரி முகத்தை பார்த்து டைரக்டா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவரே எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். சுவாமிஜி வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாரிஷ்ணு பைரவாய நமக. விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நேயர்களுக்கும். ஆசீர்வாதம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. இப்போ நம்ம வந்து கால் விரல் ரேகையை வச்சு நீங்க வந்து ஜாதகம், ஜோதிடம், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம், ஏற்கனவே இருந்த காலங்கள்லாம் சொல்றீங்க இல்லையா. பொதுவா வந்து ஒரு ஜோதிடம் குறிக்கும் பொழுது முன்னாடி இப்படி இருந்தது, உங்களுக்கு போன வருஷம் இப்படி இருந்தது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னு வேகமா எல்லா ஜோதிடர்களுமே ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா அடுத்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்கிறது ஒரு கணிப்பு, அதுல ஒரு 20% உண்மையா இருக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் தோணுது. உங்களுடைய இந்த கால் விரல் ரேகையை பார்த்து ஜாதகம் குறிக்கிறதுல எந்த அளவுக்கு வெற்றியா நேயர்கள் உங்ககிட்ட பகிர்ந்திருக்காங்க? அதாவது நான் ஒவ்வொரு டைம் இது தெரியப்படுத்திட்டு இருக்கிறதான், அந்த கால் ரேகையை வச்சோம்னா வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது சொல்ல முடியும், என்ன நடக்க போறோங்கிறது சொல்ல முடியும். அதனால ஏன் ஒரு ஒரு கடுமையா ஒரு தொழிலுக்கு முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த தொழில் பாத்தீங்கன்னா தடைபட்டு இருக்கு. எதனால அந்த தடைபடுது, இந்த தடையை நிவர்த்தி என்ன, நம்ம அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன தொழில் பண்ணுனா அந்த ரேகை அமைப்புப்படி எந்த தொழில் பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறது என்னால இதுல தெளிவுபடுத்த முடியும். அதாவது இந்த ரேகையை வச்சு எல்லாருமே இந்த கால் ரேகைங்கிறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஒரு 1 ரூபாய் காயினால தான் இந்த ரேகை இருக்கும். இந்த ரேகையை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன குறைநிறைகள்ங்கிறது, அது ஒரு தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், உடல் ஸ்தானமா இருக்கட்டும், குடும்பஸ்தானமா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய அந்தஸ்தா இருக்கட்டும், எல்லாம் இதுல உயர்வு தாழ்வு எல்லாத்தையும் பிரிச்சு என்னால தெளிவா சொல்ல முடியும். இது கண்டிப்பா இது தெரிப்படுத்த முடியும். இந்த ரேகையை பொறுத்ததுதான் ரேகைதான் வாழ்க்கை. ஒருத்தருடைய மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய அங்கம் தான் ரேகை, அந்த அங்கத்துல இருக்கக்கூடியதான் வாழ்க்கை. வாழ்க்கைய என்னால பிரித்து கணித்து இதை சொல்ல முடியும். நிச்சயமா உங்களை பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி முகத்தை பார்த்தோன்னா, சில பேருடைய முகம் பார்த்தானா இவங்க ரொம்ப கோபக்காரமா இருப்பாங்க, இல்ல ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால எளிதா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பழகி பார்த்தா அந்த குணமே மாற்று குணமா இருக்கும். ஆனா ஒருத்தருடைய முகத்தை பார்த்து நீங்க ஜாதகம் குறிக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு வியத்தகு விஷயம்தான். அது எப்படி சாத்தியம்? அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அகத்தில் அழகு முகத்தில், அதாவது ஒரு முகத்தினுடைய அமைப்பு. நம்ம கிராமத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு கருப்பா சிவப்போ லட்சுமி கடாட்சமா இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சங்கிறதா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தினுடைய நிலைப்பாடுகள், முகத்தினுடைய அமைப்பு. அந்த முகத்தினுடைய அமைப்பு லட்சுமி கடாட்சம். ஏன் பெரியவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கருப்பா இருந்தாலும் பரவாயில்லடா, முகத்துல கடாட்சம் இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரலாங்கிறதா பெரியவங்களுடைய வாக்கு வார்த்தைகள். இப்போ அந்த முகத்தை பார்த்தோம்னாவே நம்மளுடைய முகத்தினுடைய, அது வந்து நெத்தியினுடைய குறிக்கக்கூடியது. நெத்தி இந்த 2 புருவம், இந்த 2-3 இடத்தையும் மட்டும் குறிக்கக்கூடியதுதான். இந்த 3 இடத்தை குறிச்சுதான் நம்ம வாழ்க்கையில இவ இந்த மாதிரி இருக்கக்கூடுவாங்கிறத நம்ம கணிக்க முடியும். அதாவது சிடுமூஞ்சி, முன்கோபம், எப்பவுமே ஒரு ஸ்மைலிங்காவே இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவனுடைய முகத்தினுடைய வடிவமைப்பு, வடிவ நிலைப்பாடுகள். அந்த நிலைப்பாடுகள்ல பார்த்தோம்னாவே நம்மளால தெளிவா கணிக்க முடியும். அதுக்குத்தான் எல்லாமே, ஒரு எல்லா விஷயத்துக்கும் நம்மளுடைய நாம் சொல் பலிதல் வேணும். அடுத்தது ஒரு 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 கடவுளுடைய பவர், அந்த பவர் மூலமா நம்மளால கண்டிப்பா என்னங்கிற ஒரு முகத்தினுடைய அழகை தெரியப்படுத்த முடியும். ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. உங்களை வந்து சேர்றவங்க எல்லாருமே வந்து பெரிய வெற்றியாளர்களா வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்க ஐயா. சாமி கிட்ட எது கேக்கணுமா? கேளுங்க, சாமி கிட்ட பேசுங்க. நீங்க பேசுற சாமி கேக்குறாரு. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சாமி வணக்கம். சாமி வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சாமி. வீட்டுல ஒரு 4 வருஷமா கால் வலி தீராத வியாதியா இருக்கு சாமி. நாங்க எவ்வளவு வைத்தியம் பார்த்துட்டோம், சரியாக மாட்டேங்குது. அப்போ வைத்தியம் பார்த்து 4 வருஷமா தீராத வியாதி இருந்துச்சுன்னா, அப்போ கிரக ரீதியா என்ன மைனஸ் இருக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. கிரக ரீதியானா நான் பாக்குறது கால் ரேகையை வச்சு பாக்குறேன். நீங்க ரேகையை வச்சு பார்த்தோம்னா, ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா
நாகக்கோடு பிளஸ் ஒரு கோடுகள் வரக்கூடிய நிலைப்பாடுகள் வச்சு என்னால இது உடல் வியாதி தீராம இருக்கக்கூடியதுக்கு என்ன காரணங்கிறத என்னால தெளிவுபடுத்த முடியும். நீங்க இந்த லைவ் முடிச்சுட்டு கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வழிங்கிறத நான் தெளிவா தெரியப்படுத்துறேன். தீராத வியாதி இருந்தா நவகிரகங்கள்ல ராகு கேது வீக்கா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் உடல் குறிக்க செவ்வாய் ஸ்தானமும் வீக்கா இருக்கலாம். அப்ப நீங்க அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணோம்னாவே சரியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. சுவாமிஜி, இப்போ வந்து இந்த கட்டங்கள் பார்த்து சொல்லும் போதே இந்த 9 கட்டங்களே இன்னுமே மக்களுக்கு புரியல. ஆனா இந்த ரேகைகள்ல பல ரேகைகள் இருக்கும் போல இருக்கு. அதை எப்படி நீங்க வந்து கணிச்சு எப்படி கரெக்டா எந்த ரேகை எப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க? இது கண்டிப்பா மக்களுக்கு புரியாது. இந்த நிலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரியாது. அதாவது இப்ப இந்த நம்ம புதிய நேர்கள் மக்களுக்கு நம்ம இதை தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த கோடுகளை வச்சு வாழ்க்கையில என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது என்னால தெளிவுபடுத்த முடியும்னு ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த கோடுகள் என்னென்ன கோடுகள், அதாவது அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, இந்த நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ் தான் அந்த கோடுகள் வரும். அந்த கோடுகளை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய லைஃப் என்ன நடந்துச்சுங்கிற நிர்ணயிக்க முடியும். இந்தந்த கோடுகள் நாகக்கோடு வில்வக்கோடு அத்திமக்கோடு இந்த மாதிரி கோடுகள்ல சொன்னோம்னா உங்களுக்கு யாருக்கும் புரியாது. அந்த நிலையை நம்ம எப்படி எடுக்கிறோம், அந்த நிலைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தரன் அந்த கோடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அந்த கோடுகள் மூலமா வாழ்க்கையினுடைய என்ன நிலையில உட்கார்ந்துருக்காங்க, அடுத்த என்ன நிலைக்கு போவாங்கிறது என்னால தெளிவுபடுத்த முடியும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? செல்வி, உங்களுடைய சந்தேகத்தை சாமி கிட்ட கேக்கலாம், அவர் கேட்டுட்டு இருக்காரு. நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. அமைப்புல 9 நவகிரகத்துல குரு வீக்கா இருந்தாவே கணவன் ஸ்தானத்தை கண்டிப்பா அடிபட்டே தீரும். புதன் வீக்கா இருந்தாவே மனைவி ஸ்தானத்துக்கு கணவன் ஸ்தானம் இடைப்பட்டுதான் பிளவுதான் ஏற்படும். அப்ப கிரக ரீதியா என்ன மைனஸ் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தாவே இது கண்டிப்பா மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எப்பவுமே நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிச்சை கேட்கறதான், நீ செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு விடணும் கேட்கறதான் கடவுள். அப்ப அந்த கிரகத்தினுடைய நிலைப்படி நாம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுக்க முடியுமா? நீங்க தைரியமா இருங்க, முடிச்சுட்டு பேசுங்கம்மா. ரொம்ப நன்றி செல்விமா. நீங்க வந்து சாருடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஒரு 8 மணிக்கு மேல நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா போய் மீட் பண்ணுங்க, அல்லது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவரை சந்திக்கலாம்னு பாருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ சுவாமிஜி, இப்போ நிறைய நேயர்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் பார்த்து பழகி இருப்பாங்க. அப்படி உங்ககிட்ட வந்து அதிசயத்து போய் இப்படி எப்படி பார்க்க முடியும், எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி நேயர்கள் உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்திருக்காங்களா? நிறைய இருக்காங்க. அதாவது என்ன சொல்லிட்டேன்ட்டு வரும்போது ரேகையில பாக்குறாரு, நம்ம சொல்ற விஷயம் மனசுக்கு ஏதோ ஒரு திருப்தின் இருக்குன்னு அந்த எண்ணத்தை வச்சு என்கிட்ட வந்துருவாங்க. என்னதான் சொல்றாரு பாக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய நாட்கள் வந்து நம்பாம உள்ள வந்து உட்காந்து நான் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, உங்களை பத்தி நான் தெரியப்படுத்துன்னு சொல்ல ஆரம்பிக்கிற போது, நான் பேச ஆரம்பிக்கிற போது பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல நான் கேட்கிற கேள்விய ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லிடுவாங்க. நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஒவ்வொரு கேள்விகள் எழுப்பு 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 அவங்களுடைய முகமே ரியாக்ஷனே மாறிடும். அதாவது இந்த உட்காந்துருந்தவங்க அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துருவாங்க. அப்ப அதனுடைய நிலையே நமக்கு தெரியும். நம்ம சொல்ற விஷயம் சரியா இருந்தா தான் அவங்க முகத்தினுடைய நிலைமை மாறும். அது சிரிச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, எப்படி நீங்க இந்த எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த விஷயத்த எப்படி நீங்க உன்னால தெரியப்படுத்த முடியும் அப்படிம்பாங்க. அதாவது கோடுகளுடைய அனுமானம், அந்த கோடுகளுடைய நிலைப்பாடுகள், நம்ம ஒரு ரூபா காயினால இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வச்சு அதுல கால்குலேட் பண்ணிட்டு இந்த காலகட்டத்துல ஒரு ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ரேகைக்குள்ள வரும்போது 2 மாசம் 3 மாசம் பிரிச்சிடறோம். பிரிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, இத்தனை நாள் ஒரு 6 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 1 வருஷம் பிரிச்சு நம்ம கால்குலேட் பண்ற போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்றவோ சரியா இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துச்சா, 1 வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துச்சான்னு கேக்குற போது அது சரியா இருக்கிற போது அதை நம்பியே தீருவாங்க. மெராக்கள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இதெல்லாம் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு நீங்க எங்களுடைய வாழ்க்கையை வந்து இவ்வளவு புட்டு புட்டு வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய பேசிட்டே போலாம். இந்த ரேகைங்கிறது ஒரு மனிதனுடைய உடல் அங்கத்துல இருந்து வரக்கூடியது. அந்த உடல் அங்கத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் 100% சரியா இருக்கும் பொழுது என்னுடைய வாதம்,
அந்த வாதத்து மூலமா நான் சொல்ற விஷயங்கள் எவ்வளவோ பேர்த்துக்கு திருமணம் தடைப்பட்டு இருந்தவங்க திருமணம் ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு திருமணம் நானே இன்னைக்கு தாலி எடுத்து கொடுத்து பல நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கேன். குழந்தை பாக்கி அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச குழந்தை பாக்கியை பெற வருடங்களா குழந்தை இல்லாத பாக்கியம் அது இந்த பயனருடைய யாரால அது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய நான் பேர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்கேன். தொழில் ரீதியா அதாவது வருட கணக்குல தொழில் ஸ்தானத்திலேயே ஒரு ரெண்டு தொழில் மூணு தொழில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தொழிலே இல்லாம முடங்கி போய் கிடக்கக்கூடியதெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை வழிவகுப்பு ஃபர்ஸ்ட் லட்சுமி ஒரு ஜாதகனுக்கு நான் வந்து உட்காரும் போது நான் பார்க்கக்கூடிய இடம் லட்சுமி. ஒரு வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் சரியா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாவே அந்த வீடு எப்பவுமே ஒரு குதூகலமாவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த லட்சுமி கடாட்சத்தை சரியா இருக்காங்கிறத நான் அனலைஸ் பண்ணி பாத்துருவேன். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தை பிரிச்சு அதுக்கு அதாவது லட்சுமி மட்டும் இருந்தா பத்தாது. அதாவது நம்ம காசு எவ்வளவு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாழ்க்கையை டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் வாழ்க்கை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய லக்ஸுரி லைஃப் மாறும். அப்ப நம்ம எவ்வளவு மீதி பண்றோம் இதுக்கு நமக்கு எவ்வளவு சேமிப்பு எல்லாம் வைக்கிறோம் எவ்வளவு சேமிப்பு ஆகுது அப்படிங்கிறத வாழ்க்கையினுடைய இந்த லட்சுமி கடாட்சம். அப்போ ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காசு உள்ளவரு வந்தா தங்காது அப்போ லட்சுமி இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி பிரிச்சு ஒரு தொழில் ஸ்தானத்தையும் சரியான வழிவகுத்து கொடுத்து அப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னால வாழ்க்கையை கொண்டுட்டு போக முடியும். அதனாலதான் இன்னைக்கு 1,000,000 பேர் நான் வந்து எல்லாருக்குமே தினம் 20 பேர் 30 பேர் நான் பாக்குறது இல்ல. அதனாலதான் 5 பேர் எடுத்தனால அந்த 5 பேர் சரிவர பார்த்து அதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஜெயிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் இந்த பைரவருடைய அருள் தான். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அதே மாதிரி பைரவர் ஃபவுண்டேஷன் அது மூலமாக உங்களுடைய அந்த கோயில் மாபெரும் பெரிய கோயிலாக வரணும், உலகெங்கும் இருக்கிற பக்தர்கள் அதை வந்து சந்திக்கணும், பிரார்த்தனையாக அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், சாமி கிட்ட பேசலாங்க ஐயா. டிவியோட வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, நீங்க கேட்கலாம். நேர்ல வரனால இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்க வரதுனால அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ்மெண்ட் நேர்ல வந்து பாருங்க ஐயா. ஐயா உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த டிவியில பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரலாம் எங்க வரலாம் அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுக்கோங்க. நீங்க போய் தெளிவா கேட்டுக்கோங்க சரிங்களா. சுவாமிஜி நான் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில. எப்போதுமே கையில வந்து ருத்ராட்சம் வச்சிருக்கீங்க இல்லையா, அது எப்போதுமே உங்க கையில இருக்குமா அல்லது நீங்க இந்த தெய்வீகத்துல ஈடுபடும் போது மட்டும்தானா? இல்ல எப்போதுமே இருக்கும், என் கையில இருக்கு அல்லது உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். இதுலன்னா பாக்கெட்ல வச்சிருப்பேன் இல்ல கையில வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கைக்கு எந்த வேலை இல்லாத போது பாத்தீங்கன்னா நான் வந்து பாக்கெட்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கையிலேயே தான் இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஜபங்கள் உள் மனசுக்குள்ள ஜபங்கள் போயிட்டே இருக்கும். அந்த ஜபங்கிறதுதான் பைரவருடைய நாமங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப நேயர்கள் அந்த எட்டியை சொல்லி தெரியப்படுத்திடுவோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்ம எப்படி வந்து சாயந்தரம் 5:30 நம்மளுடைய பீடத்துல வந்து மண் விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அந்த மண் விளக்கு பூஜை ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக 1008 முறைகள் ஜபம் நாமங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஜபம் பண்றதுக்காக இந்த ருத்ராட்சத்தை கையில பல வருடங்களா வச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே நான் இந்த எவ்ரி செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாள் தவறாம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவசியம் சாயந்தரம் 5:30 என்னுடைய எஃபில லைவ் போய்கிட்டு இருக்கு, அதை பாருங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டுல பண்ணுங்க. இந்த ருத்ராட்சங்கிறது இது 5 முக ருத்ராட்சம், ரொம்ப பவர்ஃபுல். ஒரு மனிதனுடைய உலகத்தை கண்ட்ரோல் பண்றது 5 முக ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் நீங்க கழுத்துல போடுறது ரொம்ப விசேஷம். ஆனால் போட்டால் நான்வெஜ்ங்கிறது இருக்கக்கூடாது. நான்வெஜ் விட்டுட்டு இதை போட்டீங்கன்னா உங்களுடைய சக்தி உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அது பல மடங்கு உயர்த்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த 5 முக ருத்ராட்சம். செய்ய முடியும், பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த இதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி அடுத்த வாரம் நான் நிறைய கேள்விகளோட வரேன் சுவாமிஜி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை சாமி கிட்ட கேட்கலாம். கனவுல வந்து ஒரு வேலை கணிஞ்சு அணிஞ்சு போற மாதிரி வருது, எதனாலும் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா, கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சு. அவங்களுடைய கனவுல விளக்கு வீட்டுல இருக்கிறது அணைஞ்சு அணைஞ்சு போற மாதிரி கனவு வருதுங்களா? எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்குங்கம்மா? ஆறு மாசமா வந்துட்டு இருக்குங்களா? ஆறு மாசமா வந்துட்டு இருக்கு. ஓகே, நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் வந்து ரொம்ப
ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு வாங்கம்மா. குலதெய்வ வழிபாடுகள் ஸ்ட்ராங்கா பண்ணினீங்கனாவே, ஏன்னா தெய்வம் அணையக்கூடாது. ஒரு வீட்டுல விளக்குங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு தான் எல்லாத்துக்கும் பிரதானம். நம்மளுடைய மூதாதிரிகள் சம்பந்தப்பட்டதுல கடவுளுடைய அனுகிரகத்துக்கு விளக்கு தான் பிரதானமே. அந்த விளக்கு அணையிறங்கிற போது வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப பாதிக்கப்படும். இந்த விளக்கு அணைஞ்சதுனாவே மனம் ரொம்ப பாதிக்கும். இந்த விளக்கு மட்டும் நீங்க அணையாம இருக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் என்ன அப்படின்னா, குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் முடிஞ்சா ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாசம் பால் அபிஷேகம், 1 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு குலத்துக்கு அபிவிருத்திக்கு, ஒரு குலத்தினுடைய செல்வங்கள் பெறதுக்கு பாத்தீங்கன்னா விளக்கு ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வத்தை நீங்க வழிபட்டுட்டே வாங்க, ஒரு 3 மாசம் பால் அபிஷேகம் பண்ணிடுங்க, கண்டிப்பா அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நன்றிமா சுவாமிஜி. இப்ப பைரவா கோயில் வந்து பெருமளவுல மிக வேகமா அந்த கட்டட பணிகள் நடந்துட்டு இருக்கு, அதை அதுக்கேத்த மாதிரி சக்திகளும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க, இப்போ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளவு பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு? வேகங்கிறது வந்து இது கோயில் வேலைப்பாடுகள்ங்கிறது வந்து மெதுவா தான் நடக்கும். ஏன்னா சிற்ப வேலைப்பாடுகள் இருந்து நிலைப்பாடுகள் இருந்து ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் வேலைப்பாடுகள் மெதுவா பண்ணிட்டு இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா 64 பைரவர்கள் ஒரே இடத்துல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த புதியுகத்துல நம்ம மேரிகளுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த பைரவருடைய கோயில் ஏசியாவுலயே பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்ங்கிறதான் இந்த கோயில் இங்க வேலை நடந்துட்டு இருக்குன்னு எல்லா பத்திரிகை எழுத வர ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் எழுதுறாங்க. அதனால ஒரு வாரத்துல நம்ம பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியாது, என்ன சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு கல்லுகள் வந்து இந்த சிலை வேலைப்பாடுகள், 64 பைரவர் வேலை நடந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா 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 அது ஒட்டி அந்த கல்லை வச்சு 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 கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமா வேலைப்பாடுகள், சிற்பம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிட்டு இருக்குது. குடி விரைவில் வந்து அந்த காட்சிக்கு, பைரவர் காட்சிக்கு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி எடுத்து ஓடிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க பாத்துட்டு இருக்கோங்க, ஈரோட்டுல ஒரு மிகப்பெரிய சுமர்சன பைரவா கோயில் வேலை நடந்துட்டு இருக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச உதவிகள் யாராலும் பண்ண முடிஞ்சது பண்ணுங்க, ஒரு செங்கல் கூட உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த பைரவருடைய அருளால ஏத்துக்கிறேன். இந்த பைரவா கோவிலுக்கு எங்களால முடிஞ்சது நாங்க குடுக்கலாமா, ஒரு பைரவரை வாங்கி குடுக்கறதோ அல்லது என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம், என்ன மாதிரி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கு சுவாமிஜி? இல்ல, நான் வந்து கடந்த ஒரு 4-5 வருடமா கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டும் என்னை பார்க்க வரவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸ், அவங்க வைக்கிற ஃபீஸ்ல வந்து இது வரைக்கும் கோயிலோ என்னுடைய ட்ரஸ்ட் பணிகளும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடந்த ஒரு 6-8 மாசமா தான் உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பைரவருங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள், நான் உடனே அதை கட்டி முடிக்க முடியாது. ஒரு காலங்கள் வருட்டு, ஒரு நம்ம ஒரு 40-50% வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கறக்காகத்தான் கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது கேட்கறது இல்லை, அவங்கவுங்க விருப்பப்பட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் எல்லாம் மக்களுடைய காசு தான். மக்கள் கொடுத்ததுனால என்னை பார்க்க வர்றாங்க, பார்த்து ஒரு காரியம் நடந்தாலும் இதை நீங்க வச்சுக்கோங்க சாமின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுதான் இந்த அளவுக்கு நடந்துச்சு. இப்ப நானே வாய் திறந்து எனக்கு ஏதாவது கோயிலுக்கு, நம்ம கட்டிட்டு இருக்கிற கோயிலுக்கு, பைரவ பேடத்துக்கு, பைரவ ஃபவுண்டேஷனுக்கு நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய் திறந்து கேட்டுட்டு இருக்கேன். பொருள்கள் கொடுக்கறது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 மூட்டை 100 மூட்டை சிமெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கம்பி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க கம்பி நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசம் ஆகக்கூடிய லேபர்ஸ் வேலைகள் செலவு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஏத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். நேரம் நேரம் வணக்கம் மேடம். வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சோபனபுரத்துல இருந்து இந்திரான்னு பேசுறோங்க மேடம். இந்திராமா, உங்களுடைய சந்தேகத்தை சாமி கிட்ட கேக்கலாம். சரிங்க. வணக்கம் சாமிஜி. நமஸ்காரமா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சாமிஜி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். பைரவருடைய அருளால் நல்லா இருக்கும். எங்க பையனுக்கு தாங்க சாமிஜி கேக்கணும், கல்யாணம் தரப்பட்டுகிட்டே போகுது. சரிங்கம்மா, பையனுக்கு ஜாதகத்துல ராகு கேது இருக்காங்கம்மா? ஆமாங்க சாமி, ராகு கேது தான் இருக்குங்க சாமி. ராகு கேது இருக்கு. சரி, நீங்க நவகிரகத்துக்கு ஒரு 9 வாரத்துக்கு நவகிரகத்துக்கு 9 மண் விளக்குல நெய் போட்டு விளக்கு ஏத்திட்டே வாங்க. 9 வாரத்துல இருந்து ஏதாவது ஒரு நாள் ஏத்துங்க, 7 நாள் ஏதாவது ஒரு நாள் ஏத்துங்க. 9 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்க என்னை நேர்ல வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நான் வழியனுங்க நான் சொல்றேன். 9 வாரம் மண் விளக்குல நெய் போட்டு 9 வாரம் விளக்கு ஏத்திட்டு வாங்கம்மா. கண்டிப்பா உங்களுடைய மகனுக்கு குடி விரைவில் திருமணம் நடக்க என்னுடைய ஆசீர்வாதம், பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமா? ரொம்ப நன்றிமா.
சுவாமிஜி, இப்போ வந்து குரு, சுக்கிரன், இந்த ராகு, கேது இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து திருமணம் ஆகும், திருமணம் வந்து பிரிஞ்சு போகும் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலினுடைய விரல் ரேகையை வைத்து திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படுதா, திருமணம் எந்த அளவுக்கு நீங்கள் நடத்தி வச்சுட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நான் ஒரு 320 கல்யாணம் இந்த கால் ரேகை கடந்த 17 வருஷத்துல நான் என்னை வந்து நம்பி வந்தவங்க எங்கிட்ட ரெகுலரா பாத்துட்டு இருக்கவங்க அவங்க குழந்தைகளுக்கு அவங்க பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு 320 மேரேஜ் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் 320 கல்யாணங்களுக்கு இந்த ரேகை மூலியமா பொண்ணு மாப்பிள்ள அதாவது பையன் பொண்ணு ஜாதகத்தை இந்த ரேகை வச்சு மேட்ச் பண்ணி நிறைய மேட்ச் ஆகாம போயிருக்கு, இது மேட்ச் ஆகாம செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு மேட்ச் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா பண்ண முடியும். அது வந்து இந்த இது வரைக்கும் யாருமே மக்கள் வந்து ரேகை வச்சு திருமணம் பொருத்தம் பார்த்து சம்மந்தப்படுத்திக்கல. பட் என்னை நம்பி வந்தவங்க, என்னை பார்த்துட்டு இருக்கவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க 10 வருஷம் 15 வருஷமா. சம் இது மேட்ச் பண்ணி கொடுங்க, மேட்ச் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு 320 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கேன், நடந்திருக்கு. சூப்பர் சாமிஜி. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம், திருமணம் பொருத்தத்துக்காக பெற்றோர்கள் வந்து ஜாதகத்தை கொடுத்து அல்லது அவங்க அந்த குழந்தைங்களுடைய கால் ரேகை கொடுக்கும்பொழுது நீங்க இந்த திருமண பொருத்தம் சரின்னு சொல்றோம். இப்ப காதலிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் தெரியாது, பொருத்தம் தெரியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த இரண்டு விரல்கள் பார்த்து அதனுடைய ரேகையை பார்த்து அந்த பொருத்தம் சரியா இருக்கும் அல்லது சரியாக இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்வைஸ் அல்லது இதை மாத்த முடியுமா? இல்ல, மனம் ஒண்ணு சேர்ந்துட்டால் ஜாதகமே பார்க்க வேண்டாங்கிறத ஐதீகம். மனம் இரு மனம் ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா ஜாதகமே பார்க்க வேண்டாம். அப்போ நீங்க கேட்கலாம், ஜாதகம் பார்த்தவங்களும் நிறைய பிரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பா பொருத்தங்கள் சரியா அமையலன்னு பிரியருக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு ஜாதகம்னா சில பேர் சில ஜாதகர்கள் என்ன பண்றாங்க, மேட்ச் பண்ற போது 9 பொருத்தம் இருக்கணும், 9 பொருத்தம் இருந்தா தான் அது மேட்ச் பண்ண முடியும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பொருத்தங்கள் வீக்கா இருந்தா கூட 7 பொருத்தம் போதுங்க, இந்த பொருத்தம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது வேலை கண்ணு கண்ணு பார்க்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியது, நாக்கு சுவையை கொடுக்கக்கூடியது, மூக்கு சுவாசத்தை கொடுக்கக்கூடியது, காது அது மாதிரி அதனுடைய பொருத்தங்கள் வேலை செய்யும். அப்போ அந்த பொருத்தங்கள் வேலைப்பாடுகள் குறையிற போது என்ன ஆகும் அப்படின்னா அப்ப அந்த பாதிப்பு கொடுத்தே தீரும். அதாவது ஒருத்தர் திருமணம் ரெண்டு பேரும் மனம் ஒற்று போய் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து மனசு ஒத்து போயிட்டு ஜாதகமே பார்க்க தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு வீக்கா இருக்கா, அது நம்ம நெகட்டிவா இருக்க பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன வழிபாடுகள்ங்கிறது ஒரு கோயில் வழிபாடுகளா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தரிசனங்கள் ரெகுலரா பண்ண வேண்டியதா இருக்கலாம், அல்லது குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளா இருக்கலாம். அது மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், கண்டிப்பா அது பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியை காதலித்து கொண்டிருக்கவங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெற்றோர்கள் இருந்து விடுதலையும் கிடைக்கும். நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க சுவாமி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. ஹலோ. அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க பையனுக்கு பேசணும் சாமி கிட்ட. நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. சாமி கிட்ட பேசணும்மா. வேலைக்கு போகாம இருக்காரா, இல்ல போன வேலை நிலைக்கிறது இல்லையா? வேலைக்கு எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமா இருக்க மாட்டேங்கிறான் சாமி, வேலையும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, போனால் நிரந்தரம் இருக்கிறது இல்ல. அப்போ ஜாதக ரீதியா பாத்தீங்களா, அல்லது நான் என்னுடைய ரேகை வச்சு பாக்கணும்? போயிருக்கான் சாமி, அவன் போயிருக்கான், போயிட்டு தான் இருக்கான். ஆனா நிரந்தரமா எந்த வேலையும் அவனுக்கு அமைய மாட்டேங்குது. நீங்க சொல்றது, நீங்க சொல்றது பாக்குறது நிலை இல்ல. ஒரு ஜாதகனுக்கு நிலை வேணும் அப்படின்னா, அதாவது ஸ்தானம் சுக்கிரன் வலுவா இருக்கணும், அப்பதான் வந்து தொழிலா இருக்கட்டும், அது ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், அல்லது நம்ம ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும், சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தது காசு உள்ள வரும், வந்த காசு தங்கணும், லட்சுமி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நிலைக்கிறது இல்ல அப்படின்னா சுக்கிரன் நீங்க ஹலோ கேக்குதுங்களா? சுக்கிரன் நீங்க ஸ்ட்ராங்கா, நீங்க நவகிரகத்துல பாத்தீங்கன்னா கிரகத்திலுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நீங்க நவகிரகத்துல சுக்கிரனுக்கு மட்டும் நீங்க வலுவா நீங்க பிரார்த்தனை கொடுத்துட்டு வாங்கம்மா. நீங்க பக்கத்துல எந்த கோயில, சிவன் கோயில இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சுக்கிரனுக்கு வழிபாடுகள் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுடைய பையனுடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்கும். 33 வயசாச்சு சாமி, அவனுக்கு நிரந்தரமா எந்த வேலையும் இல்ல. சரிங்களா, கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் இங்க ஒரு தீர்வு இருக்கு. அடுத்தா நம்ம கூட பேசறதுக்கு நேரம் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்,
ஓகே சுவாமி, இப்போ வந்து பைரவ ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் மட்டுமல்ல, கோயிலை பற்றி வந்து உலகெங்கும் பேசப்பட்டாலும் கூட நோய் தீர்ப்பு, அது அந்த ஹீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஜுகேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல எந்தெந்த மாதிரி உங்களை வந்து நோயாளிகள் சந்திச்சு ஹீலிங் பண்ணிட்டு வாங்கிட்டு போறாங்க? அதாவது பைரவ ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு மூணு அங்கமா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், இன்னொன்னு எஜுகேஷன். மூணு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எஜுகேஷனுக்கு இப்ப நான் பெருசா எதுவும் பண்றதுக்கு வேலைகள் இல்லை. ஹெல்த் கேர் மூலியமா எங்கிட்ட கிளினிக் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்த் கேர்ல ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்காங்க. கேன்சர், கிட்னி, சுகர் மூணுக்கும் மெடிசன் போயிட்டு இருக்கு, ரெகுலரா போயிட்டு இருக்கு. இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப லாக்டவுன் பீரியட்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அவங்களும் ரெகுலரா மருந்து சாப்பிட்டு இருக்கவங்க சில பேருக்கு கொரியர்ல அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். ரெகுலரா மருந்து டாக்டருடைய கன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நேர்ல வர்றவங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மெடிசனை டாக்டர்கிட்ட வாங்கிட்டு எங்கிட்ட வந்து ஹீல் பண்றதுக்காக எங்கிட்ட பிளஸிங் வாங்குறதுக்கு எனக்கு சந்திச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுடைய அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த பிளஸிங் ஹீலிங்னால குறைக்க முடியுங்கிறது என்னுடைய வாதம். அந்த ஹீலிங் பண்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையில நெகட்டிவ், பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியே தள்ள முடியும், இந்த பாசிட்டிவ் உருவாக்க முடியும். அதாவது எல்லாத்துக்கும் இந்த உச்சியில வந்து பேஷண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த உச்சியில வச்சு ஒரு ஹீல் பண்ணுவேன். அது அவங்க வச்சு ஹீல் பண்றவோ 2-3 நிமிஷத்துலயே அவங்களுடைய உடல் மாற்றங்கள், அதாவது உணரக்கூடிய நிலைகள் கொண்டுட்டு போக முடியும். அந்த அவங்க உணர முடியும், அந்த உணரக்கூடிய நிலையை அந்த ஹீலிங்கால பண்ண முடியும். அதே மாதிரி கிட்னி, கிட்னி அதே மாதிரி தான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் எடுத்துக்கிறாங்க. என்னை சந்திச்சுட்டு ஹீல் வாங்கிட்டு போறாங்க. இதுதான் இன்னைக்கு ஹெல்த் கேர்ல பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல நிறைய மாஸ்க் நிறைய கொடுத்துருக்கேன். கபசுர குடிநீர் வந்து எங்க கிளினிக் மூலியமாவே கிட்டத்தட்ட 100,000-க்கான பேருக்கு அதை பேக்கிங் பண்ணி 50 கிராம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது மாதிரி பணிகள் என்னால என்ன முடியுமோ, என் சக்திக்குள்ள என்ன முடியுமோ, மக்கள் வர்றவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது பூரா பைரோ ஃபவுண்டேஷன் மூலியமா இது முழுக்க முழுக்க சர்வீஸாக தான் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி கோயில் பணிகள், அது ஏற்கனவே பேசிட்டோம். மக்கள் பணிகள் எப்பவும் சிறப்பா நடத்தணும்னு பைரவர் பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கேன். அது சிறப்பா நடந்துட்டு ரொம்ப நன்றி. உங்களுடைய சாதனைகள் அதிகரிக்கட்டும், அதனால வந்து உலகெங்கும் இருக்கிற மக்கள் பயன்பெறட்டும். எங்களுக்காக ஸ்கைப் வழியா வந்து நேயர்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வு சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் கூட. இந்த நேர்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கை பசுமையாட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவாய நமக. ரொம்ப நன்றி சுவாமிஜி.